நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். போன எபிசோட்ல நம்ம தலைவன் ஜான்ஸ்னோ தலைமையில ஒரே ஒரு ஒயிட் வாக்கரை சாட்சிக்காக பிடிக்க வாழை கிராஸ் பண்ணி நார்த்த நோக்கி இந்த ரியல் நார்த்த நோக்கி போனாங்கல்ல. இப்போ இந்த எபிசோட்ல அவங்க ரொம்ப தூரம் கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிடுறேன் நண்பா. அவங்க எல்லாருமே ஒயிட் வாக்கர்ஸ் கிடையாது, அவங்க பேரு ஆர்மி ஆஃப் டெட், இல்லைனா ஒயிட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த குதிரையில உட்காந்துருப்பானுங்கல்ல ஐசால செஞ்ச மாதிரி அந்த கமாண்டர்ஸ், அவனுங்க தான் ஒயிட் வாக்கர்ஸ். நான் என்னோட கன்வீனியன்ட்காக தான் எல்லாரையும் ஒயிட் வாக்கர்ஸ் சொல்றேன். இவங்க எல்லாரும் இப்ப அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே நடந்து வர்றாங்க. அப்போ டார்மன் ஜான்ஸ்னோ கிட்ட, நார்த்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா நல்ல காத்தே சுவாசிக்கிறேன், அங்க சவுத்துல கேவலமான வாடன்னு சொல்றான். அதுக்கு ஜான்ஸ்னோ, நீ தான் சவுத்துக்கு வந்தது இல்லையு சொல்றான். அதுக்கு டார்மன், நான் தான் விண்டர்ஃபெல்க்கு வந்திருக்கேன் சொல்றான். அதுக்கு ஜான்ஸ்னோ, அதுவும் நார்த்து தான், மூடிட்டு வாடா வெண்ணன்னு சொல்லிடுறான். இப்போ டார்மன் ஜான்ஸ்னோ கிட்ட டனாரிஸ பத்தி கேக்குறான். அதுக்கு ஜான்ஸ்னோ அங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அவ என்னைய தலைவனங்க சொன்னான், நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொல்றான். அதுக்கு டார்மன், இந்த நார்த்துல உள்ளவங்க இப்படிதான் பெருமையை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க, மேன்ஸ் ரைடரும் இதே தப்பதான் பண்ணான், அதனால எவ்வளவு உயிரிழப்புன்னு சொல்றான். இவங்க இப்படி மூணு பேரு ரெண்டு பேரா சேர்ந்து வர்றாங்கல்ல, அவங்களுக்குள்ள அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்களை, அவங்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளை பத்தி பேசிட்டு வர்றாங்க. அதெல்லாமே நாம ஆல்ரெடி பார்த்ததுதான். உதாரணத்துக்கு ஜென்ரி அந்த பிரதர்ஹுட் அவனை வித்தாங்கல்ல, அதுக்கு தோரஸ் கிட்டையும் பெரி கிட்டையும் வாய் சண்டை போட்டுட்டே வர்றான். ஜான்ஸ்னோவும் செர்ஜோராமரும் மட்டும் நெட் ஸ்டார்க்கு பத்தி பேசிட்டு வர்றாங்க. சோ இந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ள பேசிட்டே நடந்து வர்றாங்க. அதுவும் நடப்பாங்க நடப்பாங்க நடந்துகிட்டே இருப்பாங்க. கித்தனா கிலோமீட்டர் பையா, 2 கிலோமீட்டர், அதே மாதிரி தான் அவங்க பேசுறது எல்லாத்தையும் சொன்னா கேக்குற உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் போர் அடிக்கும். அதனால முக்கியமான விஷயங்களை மட்டும் தான் சொல்றேன் நண்பா. இப்போ ஜான்ஸ்னோ செர்ஜோரா கிட்ட அவனோட அப்பா ஜிஆர் மர்மன் கொடுத்தாருல, அந்த வாளை செர்ஜோரா கிட்ட கொடுத்து, இது உங்க வம்சத்தை சேர்ந்தது, இது உனக்கு தான் சேரணும்னு சொல்லி கொடுக்கறான். செர்ஜோரா அதை வாங்கி பார்த்துட்டு, எங்க அப்பா உன்னை நம்பி இதை கொடுத்துருக்காரு, சோ இது உன்கிட்ட இருக்கிறதா கரெக்ட்னு சொல்லி அதை மறுபடியும் ஜான்ஸ்னோ கிட்டே கொடுத்துறான். இப்போ விண்டர்ஃபெல்ல என்ன நடக்குதுன்னா, ஆரியா ஒரு இடத்துல நின்னு பாத்துட்டு இருக்கா. அப்ப சான்சா அங்க வர்றா. ஜான்ஸ்னோ ஒரு ஆப் ஸ்டாருக்கும் பிரான் சந்தோஷப்பட்டாரு. ஆனா அவர் இப்ப இல்ல, இறந்துட்டாரு. லானிஸ்டர்ஸ் தான் கொன்னாங்க உன்னோட உதவியோடன்னு சொல்றா. சான்சாக்கு முகமே மாறிடுது, என்ன சொல்றேன்னு கேக்குறா. ஆரியா பீட்டர் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த ரேவனை ஓபன் பண்ணி, இது உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் தானே சொல்லி படிக்க ஸ்டார்ட் பண்றா. உடனே சான்சா, நீ வாசிக்க வேணாம், எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றா. இருந்தாலும் ஆரியா அங்கிருந்து நடந்துட்டே அதை ரீட் பண்றா. அதுக்கு சான்சா, அவங்க என்னை மிரட்டி எழுத வச்சாங்கன்னு சொல்றா. அதுக்கு ஆரியா, என்ன உன் கழுத்துல கத்தி வச்சு எழுத வச்சாங்களான்னு கேக்குறா. அதுக்கு சான்சா, இல்ல அப்பதான் நம்ம அப்பா விடுவாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்றா. அதுக்கு ஆரியா, அவங்க சொல்றத நம்புற அளவுக்கு நீ முட்டாளா இருந்திருக்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நம்ம அப்பாவை அந்த பேலார் ஸ்டேச்சுக்கு முன்னால வச்சு கொண்டப்போ நீ நல்லா சிவி சிங்காரிச்சு அழகா டிரஸ் போட்டுல நின்ன, நம்ம அப்பா சாவ தடுக்கலையன்னு சொல்றா. அதுக்கு சான்சா, அப்ப நீயும் அங்கதானே இருந்திருக்க, நீயும் காப்பாத்தலையன்னு சொல்றா. அதுக்கு ஆரியா, என்னால முடியல, ஆனா நான் ஒன்னும் உன்னோட காதலன் ஜாஃப்ரிக்காக என்னோட ஃபேமிலியை ஏமாத்தலன்னு சொல்றா. இப்ப சான்சா என்ன சொல்றானா, நீங்க எல்லாம் எனக்கு நன்றி சொல்லணும், நீங்க இப்ப விண்டர்ஃபெல்ல நிக்கிறதுக்கு காரணமே நான் தான். ஜான்ஸ்னோ பேட்டில் ஆஃப் பாஸ்டர்ல ஆல்மோஸ்ட் தோத்துட்டான், நான் தான் ஈரில இருந்து நைட் ஆஃப் த வேலை கூட்டிட்டு வந்தேன், நீ அந்த சமயத்துல ஏதோ ஒரு நாட்டுல எங்கேயோ இருந்த, நீ அங்க இருந்த சமயத்துல நான் பட்ட கஷ்டம்லாம் உனக்கு என்னன்னு கூட தெரியாதுன்னு சொல்றா. அதுக்கு ஆரியா, அதை நான் தெரிஞ்சுக்க விரும்பலன்னு சொல்றா. இப்ப சான்சா அந்த லெட்டரை வச்சு என்ன பண்ண போறன்னு கேக்குறா. அதுக்கு ஆரியா, நீ ஏன் பயப்படுற, இத பார்த்தா ஜான்ஸ்னோ உன் மேல கோவப்படுவான்னு நினைக்கிறியா? இல்ல, ஜான்ஸ்னோ அப்படிப்பட்டவன் இல்ல, அவன் நீ என்ன சிச்சுவேஷன்ல இதை எழுதுனன்னு புரிஞ்சுப்பான்னு சொல்றா. உடனே சான்சா, நம்ம ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறது தெரிஞ்சா சர்சிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அவ எதிர்பார்த்துட்டு இருக்கிறதே இதைத்தான் சொல்றா. உடனே ஆரியா, இல்ல இல்ல, நீ நார்த்ல இருக்க லார்ட்ஸ் நினைச்சு பயப்படுற, இந்த லெட்டர் அவங்க பார்த்தா உன்னை தப்பா நினைப்பாங்க, லியானா மோர்மாட்டு உனக்கு கேவலமா சொல்லுவா, நீ கூட்டிட்டு வந்த ஏரின் படைகளே இனிமே உன்னை நம்ப மாட்டாங்கன்னு சொல்றா. உடனே சான்சா, நீ கோவத்துல இருக்க, சில சமயம் கோவம் மனுஷங்களை தப்பான செயல்களை பண்ண வைக்கும்னு சொல்றா. அதுக்கு ஆரியா, சில சமயம் பயம்தான் தப்பான விஷயங்களை பண்ண வைக்கும்னு சொல்லிட்டு சான்சா பயத்துலதான் இதெல்லாம் பண்ணிருக்கான்னு குத்தி காட்டிட்டு போறா. இதுக்கப்புறம் ஜான்ஸ்னோ டீம் இன்னும் ஃபர்தர் நார்த்துக்கு ஒயிட் வாக்கர்ஸ் தேடி போறாங்க. இப்ப டார்மண்டோ சாண்டாரும் பேசிக்கிட்டு வராங்க. ரெண்டு பேருமே பலாப்பழம் மாதிரி முரட்டுத்தனமா இருக்கக்கூடிய காமெடி பீசுங்க. இவனுங்க பேசுறதே காமெடியா இருக்கும், ஆனா எதையுமே நான் இங்க சொல்ல முடியாது, பச்சை பச்சையா பேசுவானுங்க. டார்மன் சாண்டாரு கிட்ட, எனக்காக ஒரு பொண்ணு விண்டர்ஃபெல்ல காத்துட்டு இருக்கான்னு சொல்லி அவளோட அடையாளங்களை சொல்றான். இதை கேட்ட சாண்டாருக்கு அது பிரையன் புரியுது. டார்மன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பத்துக்க போறேன்னு சொல்றான். அதுக்கு சாண்டார், அவளா, அவ உன்னைய குடுகுடுன்னு கொடுத்து குடலை உருவி குரங்குக்கு போட்டுருவான்னு சொல்றான்.
சொல்றான். இதே சமயத்துல பெரிக் ஜான்ஸ்னோ கிட்ட, நீ உங்க அப்பா ஜாடையில இல்ல, மேபி உங்க அம்மா மாதிரி இருப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு ஜான்ஸ்னோ, எங்க அப்பாவை தெரியுமான்னு கேக்குறான். அதுக்கு பெரிக், ஆமா, அவரு ஹேண்டா இருந்தப்போ என்னைய மவுண்டைன பிடிக்க அனுப்புனாருன்னு சொல்றான். அது போக, உன்னோட வைல்டிங் ஃப்ரெண்ட் டார்மெண்ட் உன்னைய ரெட் உமன் உயிரோட கொண்டு வந்ததா சொன்னானே, என்னைய தோரஸ் 6 வாட்டி உயிரோட கொண்டு வந்தான். நம்ம ரெண்டு பேரையுமே உயிரோட கொண்டு வந்தது ஒரே கடவுள் தான் சொல்றான். அதுக்கு ஜான்ஸ்னோ, அந்த லார்ட் ஆஃப் லைட்டுக்கு என் கிட்ட இருந்து என்ன வேணும் தெரியலன்னு சொல்றான். அதுக்கு பெரிக், அவரு நீ உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறாருன்னு சொல்றான். அதுக்கு ஜான்ஸ்னோ, அதான் எதுக்குன்னு கேக்குறான். அதுக்கு பெரிக், அது தெரியலன்னு சொல்றான். உடனே ஜான்ஸ்னோ, யார கேட்டாலும் இதைத்தான் சொல்றீங்கன்னு சொல்றான். அதுக்கு பெரிக், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நாம அந்த காரணத்தை தேடியும் அலையக்கூடாது, நாம எல்லாம் சோல்ஜர்ஸ், நாம தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருக்கணும்னு சொல்றான். அதுக்கு ஜான்ஸ்னோ, நீ எதை எதிர்த்து சண்டை போடுறன்னு கேக்குறான். அதுக்கு பெரிக், ஏதோ ஒரு லார்டு அந்த அயன் த்ரோன்ல உட்கார்றதுக்காக நான் சண்டை போடல, நான் சாபை எதிர்த்து சண்டை போடுறேன், அதுதான் நம்மளோட ரியல் எனிமின்னு சொல்றான். இப்போ இவங்க ஒரு இடத்துக்கு வந்ததும் அங்க இருக்கிற மலையை பார்த்து சாண்டார், இதைத்தான் நான் நெருப்புல பார்த்தேன்னு சொல்றான். சோ இவங்க எல்லாரும் அந்த மலையை நோக்கி நடக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் டிராகன் ஸ்டோன்ல டனரிஸ் டிரியன் கிட்ட, எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே நீ ஒரு ஹீரோ இல்லைன்னு சொல்றான். அதுக்கு டிரியன், நான் சில இடங்கள்லாம் ஹீரோயிசம் காட்டியிருக்கேன்னு சொல்றான். அதுக்கு டனரிஸ், என்ன பொறுத்தவரை நீ ஹீரோயிசம் எல்லாம் காட்டக்கூடாது, ஹீரோயிசம் காட்டுறவங்க எல்லாம் முட்டாள்தனமா ஏதாவது பண்ணி செத்து போவாங்க, உதாரணத்துக்கு கால் ரோகோ, அது போக செர்ஜோரா, டாரியோ, அப்புறம் இந்த ஜான்ஸ்னோன்னு சொல்றான். அதுக்கு டிரியன், நீ சொன்னவங்க எல்லாம் உன்னை லவ் பண்ணவங்களாச்சேன்னு சொல்றான். அதுக்கு டனரிஸ், ஜான்ஸ்னோ ஒன்னும் என்ன லவ் பண்ணலன்னு சொல்றான். அதுக்கு டிரியன், அவன் உன்னை பாக்குறத பார்த்தா அப்படிதான் தெரியுதுன்னு சொல்றான். அதுக்கு டனரிஸ், எனக்கும் அவனுக்கும் செட் ஆகாது, அது போக நீ தைரியமானவன் தெரியும், அதான் உன்னை என்னோட ஹேண்டா சூஸ் பண்ணேன்னு சொல்றான். அதுக்கு டிரியன் எதுவுமே சொல்லல. இதுக்கப்புறம் இவங்க சர்சியை மீட் பண்ண போறதை பத்தி பேசுறாங்க. அப்ப டனரிஸ், சர்சி என்ன மீட் பண்றதை விட என்ன கொல்றதுக்கு தானே ஆவலா இருப்பான்னு சொல்றான். அதுக்கு டிரியன், இல்ல இல்ல, அவ ஃபர்ஸ்ட் உன்னை கொடூரமா டார்ச்சர் பண்ணுவா, அப்புறம் தான் கொல்லுவா, அவளை எப்பவுமே நம்ப முடியாது, அதனால நம்ம ரெண்டு ஆர்மியையும் 3 டிராகனையும் கூட்டிட்டு போகணும், உன்னை ஏதாவது பண்ண வந்தா கிங்ஸ்லாம் நீங்க தரமட்டமா ஆக்கிடுவோம்னு சொல்றான். அதுக்கு டனரிஸ், சர்சி இந்நேரத்துக்கு என்ன ட்ராப் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பா, நாம ஏதாவது ட்ராப் செட் பண்ண போறோமான்னு கேக்குறா. அதுக்கு டிரியன், வஞ்சகத்தால பல உயிர்களை கொண்டு நாம ஜெயிக்க கூடாதுன்னு சொல்றான். அதுக்கு டனரிஸ், எந்த போர்ல வஞ்சகமும் கொலைகளும் இல்லாம இருந்திருக்குன்னு கேக்குறா. அதுக்கு டிரியன், கரெக்ட் தான், மத்தவங்களுக்கும் நம்ம மேல பயம் இருக்கதான் செய்யணும், ஆனா அதை வச்சு ஆட்சி பண்ணக்கூடாது, சர்சி அதான் பண்ணிட்டு இருக்கா, ஜாஃப்ரி அதான் பண்ணா, எங்க அப்பா டைவனும் அதான் பண்ணாரு, ஆனா மத்த எல்லாரும் அவங்க எப்படா சாவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்றான். அதுக்கு டனரிஸ், ஏகாண்டர் இருக்காரு அந்த பயத்தை காட்டிதானே பல வருஷங்கள் ஆட்சி பண்ணான்னு சொல்றான். அதுக்கு டிரியன், ஆமா பண்ணா, ஆனா நீ தான் அந்த சக்கரத்தை பிரேக் பண்ண போறேன்னு சொன்ன, ஏகா தேவைப்படும், கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும், நான் அதுக்கு தான் பிளான் பண்றேன்னு சொல்றான். அப்ப டனரிஸ், எனக்கு குழந்தை பத்துக்கிற பாக்கியம் இல்லைன்னு சொல்றா. அதுக்கு டிரியன், உனக்கு அடுத்து யாருன்னு சூஸ் பண்ணணும், நைட்ஸ் வாட்ச்ல ஒரு மெத்தட் இருக்கு, கிரே ஜாஸ் ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க, அதை மாதிரி நீயும் ஒன்று பண்ணுன்னு சொல்றான். அதுக்கு டனரிஸ், நான் அயன் த்ரோன்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம்னு சொல்றான். அதுக்கு டிரியன், நீ அந்த பேட்டலுக்கு போனப்போ 100 கணக்கான ஆரோஸ் ஒன்னு நோக்கி வந்தது, ஆனா நீ தப்பிச்சிட்ட, ஒருவேளை ஏதாவது ஒன்னு பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசின்னு சொல்றான். அதுக்காக, நீ என்னோட சாவை பத்தியே யோசிக்கிற போல, உங்க அண்ணனை மீட் பண்ணப்போ கூட இதைத்தான் பேசினியான்னு நம்பிக்கை எல்லாம் பேசுறா. அதுக்கு டிரியன், நான் உன்னோட ஆசையை நிறைவேற்ற லாங் டேர்ம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். அதுக்கு டனரிஸ், நீ ஷார்ட் டேர்மா பிளான் பண்ணிருந்தா இந்நேரத்துக்கு ஹை கார்டனும் டோனும் நம்ம கிட்ட இருந்திருக்கும்னு கோவத்துல சொல்லிட்டு, எனக்கு அடுத்து யாருன்னு எனக்கு மகுடம் சூட்டினதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. நம்ம தலைவன் என்ன சொன்னாலும் இவ கேட்காம இருந்தா என்னதான் பண்றது. இப்ப நார்த்ல ஜான்ஸ்னோன் டீம் அந்த மலையை நோக்கி டிராவல் பண்ணாங்கல்ல, இப்போ அது கிட்ட வந்துட்டாங்க போல. அங்க இப்போ பயங்கரமா பனி புயல் வீசுது, கண்ணே தெரியல அந்த லெவலுக்கு இருக்கு. இவங்க அந்த குளிர்ல நடக்க முடியாம நடந்து வராங்க. அப்ப டார்மன் எதையோ பார்த்து கை காட்டுறான். அங்க தூரத்துல ஏதோ ஒன்னு நிக்கிற மாதிரி இருக்கு. ஜான்ஸ்னோ
போரஸ் கத்திய தள்ளி விட்டு அவனோட நெஞ்சிலே கடி கடின்னு கரிச்சிருது. அப்போ செர்ஜோரா ஓடி வந்து டிரான் கிளாஸ் கத்திய வச்சு ஒரு குத்து, அந்த கரடி பேட்டரி போன சைனா பொம்மை மாதிரி ஆஃப் ஆகி விழுந்துருது. இப்போ இவங்க எல்லாரும் தோரஸ தனியா இழுத்துட்டு வந்து பாக்குறாங்க. அவனோட நெஞ்சில ஆழமா காயம் பட்டிருக்கு. செர்ஜோரா அவனை ஈஸ்ட் வச்சு கொண்டு போகணும்னு சொல்றான். அதுக்கு அவன் வேணான்னு சொல்லிடுறான். சோ பெரிக் அவனை ஒயினை குடிக்க வச்சு அவனோட நெருப்பு கத்திய அவனோட நெஞ்சில வச்சு ஏதோ தந்தூரி ரொட்டி சுடுற மாதிரி சுடுறான். இதுக்கப்புறம் தோரஸ்க்கு கொஞ்சம் பரவாயில்ல. சோ அவனை தூக்கி விட்டுறாங்க. ஜான்ஸ்டோவும் டார்மண்டும் அவன் கூட வந்த ஒருத்தன் கரடி கடியால இறந்து போனதை பாக்குறாங்க. அந்த கரடி வந்த வழித்தடத்தையும் நோட் பண்றாங்க. இதுக்கப்புறம் விண்டர்ஃபெல்ல சான்சா பீட்டர் கிட்ட ஆரியாக்கு எப்படி அந்த லெட்டர் கிடைச்சதுன்னு கேக்குறா. இந்த வேலையை பார்த்ததே அவன் தானே. பீட்டர் அவகிட்ட அதை நினைச்சு கவலைப்படுறியான்னு கேக்குறான். அதுக்கு சான்சா, நம்ம 20,000 பேரை நமக்காக சண்டை போட கூப்பிட்டுருக்கோம். அவங்க ஜான்ஸ்டோக்கு தான் லாயலா இருக்காங்க, அவன் வேற இங்க இல்ல. இந்த சமயத்துல இந்த லெட்டர் அவங்க கையில கிடைச்சா ஜான்ஸ்டோ திருப்பி வர்றப்போ இங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்றான். அதுக்கு பீட்டர், ஆரியா உன்னோட தங்கச்சி தானே, அவகிட்ட பேசு, அவ ஏதும் அப்படி பண்ண மாட்டான்னு சொல்றான். அதுக்கு சான்சா, நான் ஜான்ஸ்டோக்கு துரோகம் பண்ண போறேன்னு அவ தப்பா நினைச்சிட்டானா அவ கண்டிப்பா பண்ணுவான்னு சொல்றான். அதுக்கு பீட்டர், பிரைன் கிட்ட பேசிப்பாரு, அவ அவங்க அம்மா கிட்ட ரெண்டு பேருக்கும் எந்த கெடுதலும் இல்லாம பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கா, சோ கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வராம பாத்துப்பாளன்னு கேக்குறான். அதுக்கு சான்சா ஆமான்னு சொல்றா. இந்த பீட்டர் நாய் இதை வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நார்த்ல அந்த பனி புயல் இறங்கிருச்சு. அந்த கரடி அட்டாக்ல இருந்து தப்பிச்ச மீதி 10 பேர் அந்த மலையில ஏறிட்டு இருக்காங்க. செர்ஜோராவும் தோரோஸும் அயன் ஐலாண்ட்ஸ்ல சண்டை நடந்தப்போ ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டதை பத்தி பேசிக்கிறாங்க. அதாவது பேலான் கிரேஜாய் ராபர்ட் பராத்தியனோட அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி ஆரம்பிச்சப்போ ஒரு வார் வந்துச்சுல, அதுல ஜெயிச்சு தான் தியோனை நெட்ஸ்டார் கூட்டிட்டு வந்திருப்பாரு முன்னால சொன்ன ஞாபகம் இருக்கா, அதுல இவங்க ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டிருக்காங்க. அப்படிதான் இவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். இப்போ இவங்க ஏறி வந்துட்டு இருக்கப்போ ஏதோ சவுண்ட் கேட்டு டார்மன் எல்லாரையும் நிக்க சொல்றான். இங்க ஒரு டீடைல நல்லா மேட்ச் பண்ணிருப்பாங்க. என்னன்னா காரின் தி ஹாஃப் ஹேண்ட் ஜான்ஸ்டோ கிட்ட சொல்லுவான்ல, வைல்டிங் ஆளுங்களுக்கு நார்த்ல நம்மளை விட நல்லா கண்ணு தெரியும் காது கேக்கும்னு. அந்த கரடியை கூட ஃபர்ஸ்ட் பார்த்தது டார்மன் தான். இப்பவும் டார்மன் தான் சவுண்ட ரியலைஸ் பண்றான். டார்மனும் ஜான்ஸ்டோவும் என்னன்னு போய் எட்டி பாக்குறாங்க. பார்த்தா கொஞ்சம் ஒயிட் வாக்கர்ஸ் மட்டும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த கொஞ்சம் ஒயிட் வாக்கர்ஸ் எல்லாம் ஒரு கமாண்டரோட தலைமையில தான் வராங்க. அந்த அறவேக்காட்டு மண்டைய அங்க நெருப்பு மூட்டிருக்கதை பார்த்து அங்க ஆளுங்க வந்துட்டு போயிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறான். சோ சுத்தி முத்தி பாக்குறான். அப்ப ஜான்ஸ்டோ டீம் பின்னால இருந்து ஓடி வந்து அவங்களை அட்டாக் பண்றாங்க. ஆள் ஆளுக்கு ஒருத்தர் போட்டு அடிக்கிறாங்க. நம்ம தலைவன் ஜான்ஸ்டோ அந்த கூட்டத்து தலைவன் கூட சண்டை போடுறான். அந்த சமயத்துல செர்ஜோராவை அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்குது. அவனும் தாங்கிட்ட இருந்த டிரான் கிளாஸ் கத்திய வேற மிஸ் பண்ணிடுறான். எல்லாரும் பிஸியா சண்டை போடுறதால அவனை காப்பாத்த ஆள் இல்ல. அப்ப ஜான்ஸ்டோ அந்த முக்காமட்டையை சமாளிச்சு தன்னோட வலையரன் ஸ்வாட வச்சு ஒரு வெட்டு அவன் ஐசா தெரிச்சிடறான். அப்ப கூட வந்த எல்லாம் பொத்து பொத்து பொத்துன்னு விழுந்துருது. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இது ஏன்னு அப்புறமா சொல்றேன் நண்பா. ஆனா ஒன்னே மட்டும் ஸ்டில் நிக்குது. உடனே அவங்க எல்லாரும் அதை சுத்தி வளைச்சிடறாங்க. டார்மன் கைய வச்சு ஒரு குத்து, அது கீழே விழுந்ததும் சாண்டார் அதுக்கு மேல படுத்து அமுக்கி பிடிச்சிடறான். அது முரட்டுத்தனமா கத்துது. சாண்டார் அது கத்த கூடாதுன்னு வாய போத்துறான். ஆனா வாய் கையோட கிழிஞ்சு வந்துருது. இதான் வாய கிழிக்கிறதோ? அப்போ அந்த சமயத்துல ஏதோ இடி இடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஜான்ஸ்னோ என்னன்னு திரும்பி பாக்குறான். அந்த சத்தம் அவனே தான். புயல் வேற வருது. இதை பார்த்த எல்லாருமே ஷாக் ஆகி அவசரமா அந்த ஒயிட் வாக்கரை கைகால கட்டி மூஞ்சல துணியை போட்டு மூடுறாங்க. ஜான்ஸ்டோ ஜென்ரி கிட்ட, நீ தான் வேகமா ஓடுவ, சோ சீக்கிரம் ஈஸ்ட் வாட்சுக்கு போய் டனாரிஸ்க்கு ரேவன் அனுப்புன்னு சொல்றான். ஜென்ரி கிளம்புறப்போ டார்மன் ஹேமரை என்கிட்ட கொடுத்துட்டு போ, அப்பதான் வேகமா ஓட முடியும்னு சொல்றான். அவனும் மனசே இல்லாம அந்த ஹேமரை அவன்கிட்ட கொடுத்துட்டு ஓட ஸ்டார்ட் பண்றான். இவங்களும் இப்ப ஓட ஸ்டார்ட் பண்றாங்க. தோரசால வேற நடக்க முடியல, சோ ரெண்டு பேரு சப்போர்ட் கொடுத்து கூட்டிட்டு போறாங்க. சாண்டார் அந்த ஒயிட் வாக்கரை தோல்ல போட்டு ஓடிட்டு இருக்கான். இவங்க ஒரு இடத்துல காலடி எடுத்து வச்சதும் அங்க ஐஸ் உடையுது. உடனே அப்படியே நின்னுறாங்க. பின்னால கீழே விழுந்து ஓடி வந்தான்ல அவனை ஒயிட் வாக்கர்ஸ் பாஞ்சு பிடிச்சி கவுதுங்க. அப்ப ஐஸ் உடஞ்சி அவனோட சேர்ந்து உள்ள போயிருது. நிறைய ஒயிட் வாக்கர்ஸ் முன்ன வர்ற வர ஐஸ் உடஞ்சி உள்ள போகுது. ஆக்சுவலா அந்த இடம் அரைகுறை ஐஸ் ஆயிருக்கு, அதனாலதான் வெயிட் தாங்காம உடையுது. இவங்க சுத்தி கிட்ட வந்துட்டே இருக்க இருக்க உடஞ்சி உள்ள போயிட்டே இருக்காங்க. அதனால அதுங்க முன்னால ஸ்டெப் எடுத்து வைக்காம அப்படியே சுத்தி நிக்குது. ஜான்ஸ்டோ டீம் ஒரு பாறை மேல நிக்கிறதால அது ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சுத்தி இருக்கிற அந்த தண்ணி கொஞ்ச நேரத்துல மறுபடியும் உறைஞ்சிடும். அப்போ அதுங்களாம் இவங்கள நோக்கி வர ஸ்டார்ட் பண்ணும். நம்ம டீம் இவ்வளவு பெரிய பைத்தியக்கார பன்னாட கூட்டத்தை சமாளிச்சு எப்படி தப்பிக்க போறாங்க நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்றேன்.